இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல். இன்றைக்கி நாம் வாயில் வச்சதும் டக்குன்னு கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். புட்டிங்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் பிரெட் புட்டிங்னா சொல்லவே வேணாம், ரொம்ப பிடிக்கும். இந்த பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் வச்சு கால் கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த சர்க்கரை நல்லா கரையிறபடி கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகிக்கிட்டே வரும். இந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போதே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் நாம் ஃபாஸ்ட்டாக நசுக்கி விட்டு நாம் இதை செய்யணும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இதை மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது உடனே நாம் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிடணும். இது கோல்டன் ப்ரௌனை விட ரொம்ப கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா புட்டிங் டேஸ்ட்டாக இருக்காது. இதை உடனே நாம் புட்டிங் செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றி இந்த கேரமலை நாம் எதில் புட்டிங் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் உடனே ஊற்றி எல்லா இடத்துக்கும் பரவுறபடி செஞ்சுக்கலாம். இந்த பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் பிரெட்டில் 12 அல்லது 13 பிரெட் பீசஸ் நாம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஓரத்தை நாம் கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பிரெட் பீசஸோட ஓரத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா பிரெட்டையும் சின்ன சின்ன பீசஸாக நாம் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா பட்டு போல் அரையும். நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஓரங்களை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி பிரெட் க்ரம்ஸாக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் எல்லாத்தையும் நாம் சின்ன சின்ன பீசஸாக போட்டாச்சு. இதை நாம் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நாம் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. நல்லா இதை மாதிரி கட்டி இல்லாமல் தூள் பண்ணிட்டு நாம் வரணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கப் பொடித்த சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை சர்க்கரையை நாம் முழுசாக சேர்த்தா கரையிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் நாம் இதோட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக தான் சேர்க்குறேன். சர்க்கரை நீங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி அரைக்கப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை உருக்கி வச்சுருக்கேன், அதையும் நாம் இதோட சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியை மட்டும் 1/2 டீஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நாம் இதை கலக்கிக்கலாம். கொஞ்சம் கலக்கின பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்கிற பிரெட் க்ரம்ஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஹேண்ட் பிளெண்டர் உங்ககிட்ட இல்லைன்னா விஸ்க் வச்சோ ஸ்பூன் வச்சோ கூட நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இதை நாம் கேரமல் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட கேக் டின் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இதை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி இதை செய்யலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை நாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற நான்ஸ்டிக் கடாயோ ஏதோ ஒன்று வச்சு தூக்கி நிறுத்துறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும். இதில் 2 டம்ளர் தண்ணி நாம் ஊற்றிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது உள்ளர நாம் வச்சிடலாம். நாம் வச்சுருக்க பாத்திரத்து மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். கடாய்க்கும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த பிரெட் புட்டிங் வேகிறதுக்கு சரியாக 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து மூடியே ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நாம் இதை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை விட்டு பார்க்கலாம். இந்த கத்தியில் ஒட்டாமல் வந்தால் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு கத்தியால் ஓரத்தை நாம் எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் வரும். இந்த பாத்திரத்து மேலே ஒரு பிளேட்டை வச்சு நாம் மெதுவாக அப்படியே கவுத்திக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, இதை பீஸ் போட்டுக்கலாம். நாம் செஞ்சுருக்கிற இந்த பிரெட் புட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை சாப்பிடும்போது வாயில் வச்சதுமே டக்குன்னு அப்படியே கரைஞ்சிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.